ஹலோ மை டியர் அச்சீவர்ஸ், வணக்கம் வந்தனம், நமஸ்கார். நான் அவங்க ஹரிணியா. ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ. ஸோ யூபிஎஸ்சி அப்படின்னு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணோடையுமே சிலபஸ் கண்டிப்பாக போய் பார்த்துருப்போம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் திங்காக இருந்திருக்கும். பிகாஸ் சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம எக்ஸாமை ஃபர்தராக மூவ் பண்ணுவோம். ஸோ சிலபஸை பார்க்கும்போது கண்டிப்பாக கீழே தாங்க விழுவோம், தலையை சுற்றி கீழே விழுந்துருவோம். பிகாஸ் சிலபஸ் அவ்வளோ கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஒரு நார்மலாக வந்து நம்ம ஒரு சிலபஸை பார்க்குறோம், இப்போ நம்ம ஸ்கூலில் படித்தது காலேஜில் படித்த சிலபஸை விட இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, விளக்கமாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது எல்லாம் எந்த சப்ஜெக்டில் சேரும், சிம்பிளாக வந்து இது இந்த சப்ஜெக்ட் தான், ஓகேவா, இது வந்து மேக்ஸ் தான், இது வந்து இங்கிலீஷ் தான், இது தமிழ் தான் அப்படின்னு நமக்கு சொல்லணும் இல்லை, நமக்கு தெரியணும் இல்லை. ஸோ அதை வந்து அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டீகோடிங் த சப்ஜெக்ட்ஸ், சப்ஜெக்ட்ஸை மட்டும் ஸ்பெசிஃபையாக பார்ப்போம். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும், அண்ட் இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் தான் கிளாஸ் எடுப்பாங்க. இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் கோச்சிங்கில் ஜாயின் பண்ணிங்கனாலுமே இதெல்லாம் தான் சப்ஜெக்டாக வச்சு மெயினாக கிளாஸ் எடுப்பாங்க. ஓகேவா, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேவா, தென் டவுட்ஸ் அண்ட் குவாரிஸ் இருந்துச்சுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி டெஸ்டினேஷன் டு எல்பிஎஸ்என்ஏஏ, கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தென் யூபிஎஸ்சி சிலபஸை கிளியர் கட்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். என்னென்னா ஒரு 3D அனிமேஷனில் யூபிஎஸ்சி சிலபஸை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு கதை சொல்லி ஒரு அனிமேஷனில் பார்த்தா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அனிமேட்டட் வீடியோ ஆல்ரெடி நான் அந்த சேனலில் கொடுத்துருக்கேன். பார்க்கல அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் கேட்டுட்டு போயிட்டு விளக்கத்தை அங்கே போய் பாருங்கள், எக்ஸ்ப்ளனேஷனை. பயங்கர சூப்பராக இருக்கும். ஸோ அதோட கார்டும் வந்து நான் மேலே கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷனும் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துருங்க. ஓகேவா, சூப்பராக இருக்கும். ஓகே, சப்ஜெக்ட்ஸை டீகோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் டீகோட் அப்படிங்கும் போது ஃபஸ்ட்டு எக்ஸாமோட ஸ்ட்ரக்சர் தெரியாதவங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ அப்படின்னு 3 லெவல்ஸாக எக்ஸாம் நடக்கும். ப்ரிலிம்ஸ் வந்து 400 மார்க்ஸ்க்கு, ஒன்று வந்து குவாலிஃபைங் பேப்பர், அதுதான் சிசாட். ஓகேவா, இது சப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம பார்க்கலாம். ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் சிசாட்னு பேசியிருப்பாங்க. அண்ட் மெயின்ஸ் 9 சப்ஜெக்ட்ஸ் நடக்கும், சாரி 9 பேப்பர் நடக்கும், என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அண்ட் இன்டர்வியூ இட்ஸ் அ காமன் திங், உங்களுக்கே தெரியும் இன்டர்வியூ எப்படி வைப்பாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக தெரியணும், எக்ஸாம் அனலைசிஸ் மார்க்ஸ் அனலைசிஸ்லாம் டீட்டெயிலாக தெரியணும்னா அதுக்கும் வீடியோ கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஓகே, சப்ஜெக்ட் டீகோட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நார்மலைஸ்டாக ஒரு சிலபஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு மெயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் டீகோடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன். பட் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் டுகெதராக வந்துட்டு சப்ஜெக்ட்ஸ் டீகோடிங் வந்து இப்போ தான் கொடுக்குறேன். ஓகேவா, அந்த வீடியோவும் கொடுக்குறேன். ஓகேவா, மேலே கார்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அண்ட் சப்ஜெக்ட்ஸ் டீகோடிங் அப்படின்னு ஜியாகிரஃபி, ஜியாகிரஃபியில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோமார்ஃபாலஜி, ஜியோமார்ஃபாலஜினா எர்த்தோட அட்மாஸ்பியரில் எர்த்தோட லேண்ட் ஃபார்ம்ஸ், பிளாட்யூஸ் அண்ட் எப்படி வந்து கான்டினென்ட்ஸ்லாம் ஃபார்ம் ஆச்சு, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் கிளைமட்டாலஜி அண்ட் ஓஷினோகிராஃபி அண்ட் இந்தியன் ஃபிசியோகிராஃபி, அண்ட் இந்தியன் ஃபிசியோகிராஃபியில் தென் அதுக்கப்புறம் ரோட் டிரான்ஸ்போர்ட் இது எல்லாமே வந்துட்டு இன்க்ளூட் ஆகும். ஓகேவா, போர்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ் எல்லாமே. அண்ட் ஹிஸ்ட்ரி, செகண்ட் திங் ஹிஸ்ட்ரி. ஸோ தீஸ் ஆர் ஆல் த மெயின் சப்ஜெக்ட்ஸ், இதை தான் வந்து உங்கள் கிளாஸில் எடுப்பாங்க. நீங்கள் கோச்சிங் ஜாயின் பண்ணாலும் இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் தான் கிளாஸ் எடுப்பாங்க. ஓகேவா, செகண்ட் திங் ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஸோ நம்ம வந்து சங்க காலத்துலேருந்து தொடங்கணும் அப்படின்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன், மாடர்ன் அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம். அண்ட் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட், இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் அண்ட் மை ஃபேவரட் சப்ஜெக்ட், பாலிட்டி. ஸோ இந்தியன் பாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னென்னா கான்ஸ்டியூஷன், ஃபுல்லாகவே கான்ஸ்டியூஷன் எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து எண்ட் வரைக்கும், கமிஷன்ஸில் இப்போ வரைக்கும் என்னென்ன கமிஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது வரைக்குமே. அண்ட் கவர்னன்ஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு சப்ஜெக்ட், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அப்படின்றது. ஸோ இந்த பாலிட்டி கிளாஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுப்பாங்க, அந்த சப்ஜெக்டில் இந்த கிளாஸையும் எடுத்து முடிச்சுடுவாங்க. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அப்படின்றது ஒரு தனி கிளாஸாக எடுப்பாங்க, பிகாஸ் அது கொஞ்சமே வந்து எக்ஸ்பேண்டடான டாபிக். ஓகேவா, தென் எக்கனாமி. ஸோ எக்கனாமி அப்படின்னா இந்தியன் எக்கனாமி ஃபுல்லாகவே எடுத்துருவாங்க, தட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங். அந்த வேர்ல்டு இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் எடுப்பாங்க, எக்கனாமிக் டேர்ம்ஸு, அந்த ருப்பி, வேர்ல்டோட கரன்சி, அதெல்லாம் கொஞ்சம் எடுப்பாங்க. ஸோ வேர்ல்டு கம்பேர் பண்ணால் தென் அக்ரிகல்ச்சர், இந்தியன் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்தியன் எக்கனாமியில் அக்ரிகல்ச்சர், பிகாஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் அ பேக் போன் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஸோ அதில் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் டாபிக் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ என்விரான்மெண்ட், என்விரான்மெண்ட்டில்
ஃபுல்லாகவே பயோஸ்பியர் ரிசோர்ஸாக இருக்கட்டும், நேஷ்னல் பார்க்ஸாக இருக்கட்டும், அந்த எல்லாமே அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது என்வாயன்மெண்ட் தான் இருக்கும். அண்ட் ஈக்காலஜி, ஈக்காலஜி அப்படிங்கும் போது ஸோ இந்த பொல்யூஷன் இந்த மாதிரிலாம் படிச்சிருப்பீங்களா சயின்ஸில், ஸோ அதெல்லாம் வருது தான். ஃபார் எக்ஸாம்பிள் பொல்யூஷன் அண்ட் என்ன சொல்லணும்னா வந்துட்டு ஈக்கோ சிஸ்டம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும், இந்த மாதிரி இருக்கிறது தான் ஈக்காலஜி. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து சோசியல் இஷ்யூஸ், இதெல்லாம் வந்து சின்ன சின்ன சப்ஜெக்ட்ஸ், குட்டி குட்டி சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ ஜென்ரல் சயின்ஸ் சொல்லலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் சயின்ஸ் வந்து இதில் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி அப்படின்ற ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பாட் மேக்ஸ் இல்லை சாரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி இந்த நாலு. ஸோ இந்த நாலு வந்து எதுக்குன்னா ஒரு 2% தான், அதுக்கு மேலெலாம் கிடையாது. ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படின்ற சப்ஜெக்ட்லேருந்து ப்ரிலிம்ஸில் அதிகமாக க்வெஸ்சன் கேட்பாங்க, மெயின்ஸும் அதை வேஸ்ட் பண்ணி கேட்பாங்க. நம்ம தான் இந்தியன் எக்கனாமியில் படிச்சிருப்போம் இல்லையா, ஸோ அதோட கம்பைன் ஆகிக்கும். ஓகேவா? அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் இதெல்லாம் சிம்பிள் சப்ஜெக்ட்ஸ். அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இன்டர்னல் செக்யூரிட்டி ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக். பிகாஸ் வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்னா வந்துட்டு நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஃபோர்ஸஸ் அண்ட் போலீஸ் இதெல்லாமே அதில் சேரும். ஓகேவா? தென் எத்திக்ஸ். ஸோ எத்திக்ஸ் அப்படின்றது ஒரு மேஜரான சப்ஜெக்ட், இது ஒரு பேப்பர் ஃபுல்லாக GS4 அப்படின்றத கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ இது வந்துட்டு எதுக்காக இந்த சப்ஜெக்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளோட ஃப்யூச்சர் அட்மினிஸ்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணுறதில் நம்ம மொராலிட்டி ஆப்டிடியூட்லாம் சொல்லி கொடுக்குற ஆட்டிடியூட்லாம் சொல்லி கொடுக்குறது தான் இந்த எத்திக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட். ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, ஒரு IAS ஆஃபீஸர் வந்து அவங்க டாகோட வாக்கிங் போகணும் அப்படின்றதுக்காக ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியத்துலேருந்து எல்லாத்தையுமே அந்த ஈவினிங்கில் சீக்கிரமாக காலி பண்ண சொல்லி அவங்களுக்கு கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களே. ஸோ எப்படி நம்ம முறையாக நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சப்ஜெக்ட்டு, இந்த சப்ஜெக்டை படிச்சுட்டு போயும் அவங்க அப்படி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் எத்திக்ஸ்க்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஸோ கரண்ட் ஈவெண்ட்ஸை பதிவு பண்ணி. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா சிசாட். சிசாட் அப்படின்றது வந்துட்டு ஒரு குவாலிஃபையிங் பேப்பராக இருக்கும். அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா மேக்ஸ் பேசிக் நியூமரசி 10th standard லெவலுக்கு தான் இருக்கும். ரொம்பலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம், மேக்ஸ் ஐயோ யூபிஎஸ்சியில் மேக்ஸ் இவ்வளோ இருக்குது இல்லைங்க, ஜஸ்ட் 10% தான் கான்ட்ரிபியூட் பண்ணும். ஓகேவா? தென் லாஜிக்கல் ரீசனிங், ஆப்டிடியூட் அண்ட் சில்லாகிசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லாஜிக்கல் ரீசனிங் டைப்பில், ஆப்டிடியூட் டைப்லேயே நிறையா இருக்கும். ஓகேவா? தென் காம்ப்ரிஹென்ஷன். காம்ப்ரிஹென்ஷனாக பேராகிராஃப் கொடுத்து க்வெஸ்சன் கேட்பாங்கல்ல அது. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் என்னென்னா ஆப்ஷனல் மேஜர் பார்ட். ஆப்ஷனல் அப்படின்னா என்னென்னா நம்ம ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் எந்த அளவுக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஸோ நம்மளோட ஆப்ஷனில் வந்து அவங்க ஒரு 26 சப்ஜெக்ட்ஸ் ப்ளஸ் லிட்ரேச்சர் கொடுத்துருப்பாங்க, ஒரு 18 லிட்ரேச்சர்ஸ். லிட்ரேச்சர்ஸ்னால் நம்ம ரீஜனல் லாங்குவேஜோட லிட்ரேச்சர் டாபிக். ஸோ தமிழ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஹிந்தி லிட்ரேச்சர் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா கொடுத்துருப்பாங்க. தெலுங்கு லிட்ரேச்சர் நம்ம அதுலேயும் அந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ரெண்டு பேப்பராக இது நடக்கும், பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ. ஒரே சப்ஜெக்டை ரெண்டாக சிலபஸ் பிரித்து கொடுத்துருப்பாங்க, தட்ஸ் ஆல். ஓகேவா? இப்போ நான் என்னோடது வந்து அக்ரிகல்ச்சர், நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்திங்கன்னா அதில் பேப்பர் ஒன் பேப்பர் டூ அந்த மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனல் சீரீஸும் நம்ம சேனல் இருக்குது, பார்த்துக்கோங்க. அண்டு அடுத்தது வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ரொம்பவே ஜென்ரலைஸ்டான ஒரு 10th-12th standard அளவுக்கு நம்ம எழுதுறது தான், ரொம்ப சீரியஸாலாம் இருக்காது. ஒரு தடவை க்வெஸ்சன் பார்த்தீங்கனாவே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற லெவலில் தான் இருக்கும். ஒரு தடவை க்வெஸ்சன், நாலு தடவை ஒரு க்வெஸ்சன் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும், இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக புக்கெல்லாம் வேண்டாம். இங்கிலீஷும் அதே மாதிரி ரொம்ப ஜென்ரலைஸ்டான டேர்மில் தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் அடுத்தது என்னென்னா எஸ்ஏ. எஸ்ஏன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் பேப்பர். ஸோ பேப்பர் ஒன் ஆஃப் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ எஸ்ஏ வந்து பொதுவான விஷயங்கள் நம்ம நடக்கிறத வச்சு எஸ்ஏஸ் கேட்பாங்க, நம்ம ரெண்டு எஸ்ஏஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் தான் சப்ஜெக்ட்ஸ். அண்ட் சப்ஜெக்ட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த சப்ஜெக்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ், நடப்பு நிகழ்வுகள், என்ன நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், நம்ம கண்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்கூடியதுக்கான விஷயங்கள், என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன நடந்துச்சு, எல்லாமே வந்து ஒரு டுகெதராக நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பியூரோக்ராட்டாக போய் ஒர்க் பண்ண போகிறோம், இவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சர்வீஸ் தான் கொடுக்க போகிறோமோ தவிர மக்களுக்கு சேவை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த கண்ட்ரியை டெவலப் பண்ண போகிறோம், இன்டைரக்ட்லி இந்த கண்ட்ரியை டெவலப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளும் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். அதனால கரண்ட் ஈவெண்ட்ஸை நம்ம தெரிஞ்சுதான் ஆகணும். டே டு டே லைஃப்பை தெரிஞ்சால் தான் நம்மளால் மூவ் பண்ண முடியும். அதுக்கு வந்து நியூஸ் பேப்பர் படித்து நிறையா சோர்சஸ் இருக்குது. ஸோ எல்லா வீடியோஸுமே நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. நான் சிம்பிளாக சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்து என்ன வீடியோனா ஹவு டு ப்ரிப்பேர் ப்ளிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எல்லாருக்குமே இருக்குது கன்ஃபியூஷன் தான், அந்த வீடியோ தான் கொடுக்க போகிறேன். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு எந்த டவுட்ஸுமே கேட்குறது இல்லை, டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் வீடியோ போடுவேன். ஓகேவா? ஸோ இன்னொரு நல்ல வீடியோலேருந்து சந்திக்கலாமா? அண்டில் தென் பை ஃப்ரம் ஹரிணி, டாடா.